நண்பர்களே, ரீயூசபிள் இயற்கை நாப்கின் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத சென்னையைச் சேர்ந்த திருமதி மாலினி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், என் பெயர் மாலதி, நான் சென்னையில் இருக்கிறேன். நான் இப்போது பெண்களுக்கு தேவையான ஆரோக்கியம் தரக்கூடிய ரீயூசபிள் நாப்கின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறையை தான் நம்ம பாட்டி அம்மா பயன்படுத்திட்டு வந்தாங்க. அவங்க ஆரோக்கியத்திற்கும் மற்றும் அனைத்து மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இதுவும் தீர்வாக இருந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் அட்டை, கிளாத்து, சிசர், டேப்பு, மார்க்கர். இதில் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸ்எல், இது வந்து டபுள் எக்ஸ்எல். இதோட லென்த் வந்து 9.5, வித்து வந்து 3.25, இங்கே வந்து 2.75, சென்டரில் வந்து 2.75. இங்கே சின்னதாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட லென்த் வந்து டபுள் எக்ஸலோடது 11, இங்கே வித்து வந்து 3.5, இங்கே வந்து 3, நடுவில் வந்து கம்மியாக இருக்கணும், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ எக்ஸலுக்கு விங்ஸ் கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ண போகிறேன். ஒரு அட்டையில் வச்சுக்கிட்டு சுற்றி கொஞ்சம் தைக்கிறதுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணணும். இங்கே விங்ஸுக்கு எவ்வளோ வேணுமோ, இது க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ வரும், இங்கேருந்து இங்கே அளந்துட்டு 3 இல்லைன்னா 3.5 வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். நான் இது கட் பண்ணியிருக்கேன். இதில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி கொஞ்சம் கேப் இருக்கும். இதை தைச்சி திருப்புறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது நான் மார்க் இதில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ நான் இது எக்ஸ்எல் கட் பண்ணியிருக்கேன், டபுள் எக்ஸ்எலோ கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 10 லேயர் இருக்குது, இதில் வந்து 14 லேயர் இருக்குது. விங்ஸோடு சேர்த்து 12, விங்ஸோடு சேர்த்து 16 லேயர் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்எல் பார்க்கலாம். இந்த விங்ஸ் வந்து 2 லேயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 10 லேயர், எல்லாமே சேர்த்து 12. இப்போ இது சுற்றி தையல் அடிச்சுக்கணும். அப்போ தான் இது அசையாமல் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அப்படியே இருக்கும். நாங்கள் சுற்றி தையல் அடிச்சிருக்கேன். இப்போது அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இது இந்த விங்ஸ் மேலே இப்படி வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே கொஞ்சம் கேப், இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த நடுவில் இல்லைன்னா இந்த நடுவுலையோ ஒரு தையல் போட்டிங்கன்னா அசையாமல் அப்படியே இருக்கும். இந்தாங்க நான் இங்கே தையல் போட்டு வச்சுருக்கேன். இது இப்போது அசையாது, அப்படியே இருக்கும். இது ஒரே ஒரு லேயர் தான். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே இன்னொரு லேயர் வைக்கணும். பாருங்கள், இதுக்கு கீழே தான் இன்னொரு லேயர் வைக்கணும். இந்த சுற்றி தையல் அடிச்சிருக்கோம். இது கொஞ்சம் கேப் விட்டுடணும். இந்த கேப் இருக்கிறதுனால இது திருப்ப முடியும். நல்லா திருப்புனா இது உள்ளே போயிடும், இந்த ஃபினிஷிங் நல்லா வரும். திருப்பலாம். இந்த திருப்புனா இப்படி வரும், இந்த கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப்பு இப்படி உள்ளே போகிற மாதிரி நல்லா மடிச்சுட்டு சுற்றி தையல் அடிக்கணும். இந்த சென்டரில் இருக்கிற பீஸ் அசையாமல் இருக்கிறதுக்கு சென்டர்லேயும் தையல் அடிச்சிங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த விங்ஸ் கொஞ்சம் இன்னும் பெருசாக வச்சுக்கலாம், இப்படியே கூட வச்சுக்கலாம், லீக்கேஜ் சைடு ஆகாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சுற்றி தையல் அடிச்சிருக்கு. இந்த சென்டர்லேயும் தையல் அடித்ததுனால அசையாமல் அப்படியே இருக்கும், ரொம்ப கிரிப்பாக. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, உங்களோட உள்ளாடை மாதிரியே இதுவும் இருக்கும். உங்களுக்கு இது இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான ஊக்கு காஜா வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரெஸ் பட்டன்னு போட்டுக்கலாம். நான் வந்து
ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை ப்ரெஸ் பட்டன்ஸ் வச்சுக்கலாம். நான் ரெண்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற காட்டன் துணியில், எந்த காட்டன் துணியிலையும் செஞ்சுக்கலாம். ஆனால் காட்டன் துணியில் செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், வீட்டில் இருக்கிற பழைய புடவை இல்லைன்னா நைட்டி, வேஷ்டி எதில் வேணாலும் செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காட்டன். பொதுவாகவே ஈரத்தன்மையை ரொம்ப சீக்கிரம் உரியக்கூடியது. நல்ல டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். துவச்சி காய போட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டார்க் கலர் பயன்படுத்துங்க. எதில் செஞ்சாலும் முதல் முறையாக பயன்படுத்தும் போது நல்லா துவச்சி காய வச்சுட்டு பயன்படுத்துகிறோம். அதோட நம்ம ஒரு ஒரு முறையும் பயன்படுத்தும் போது வெயிலில் காய போட்டு தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப சாஃப்டாகவும் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தலாம் இந்த ரீயூசபிள் நாப்கின். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.